உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சிறந்த முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு, அதாவது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் விருது வழங்கி கொண்டிருந்தது. 21-21 ஆண்டுக்கான விருதுகள் வழங்குற நிகழ்ச்சி கடந்த மாதம் நம்முடைய மாண்பும் முதல்வருடைய தலைமையில் நடைபெற்ற தென்மண்டல மாநாட்டில, தொழிலுக்கு தோல் கொடுப்போம் என்கிற மாநாட்டில் மாநில அளவில் 5 பேருக்கு நம்முடைய முதல்வருடைய திருக்கரத்தாலும், அதே போல எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய வங்கிகளுக்கு 3 பேருக்கும் அவர் திருக்கரத்தால் விருதுகள் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் இருக்கிற சிறந்த தொழில் முனைவர்கள் இன்றைக்கு நேரடியாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு, இன்னைக்கு அவர்களெல்லாம் அரசின் சார்பில் மாவட்ட அளவில் சிறந்த முறையில் பணியாற்றிய அந்த நிறுவனங்களுக்கு இன்றைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இது தொழில் முனைவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நம்முடைய அரசு தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆக சிறந்த முறையில் தொழில் முனைவர்கள் பணியாற்றி இந்த விருதுகளை தொடர்ந்து பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்கீங்க, அடுத்தது வந்து எப்போ யாரும் நம்முடைய துறையின் சார்பிலும் அந்தந்த மாவட்டங்களில மாவட்ட ஆட்சியர் தலைமையில அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற வங்கியாளர்கள் அழைத்து பேசி இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கெல்லாம் தட்டுத்தடு மாற்றம் இல்லாமல் அந்த வங்கி அது பணம் கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் தாய்க்கோ வங்கி நம்ம துறையின் சார்பில் இருக்கிற அந்த வங்கியில் 75% மேலே அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் கடன் வழங்கணும் சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக இன்றைக்கு அந்த கடன் வழங்குற நிகழ்ச்சியில் கடன் கருத்து மாதத்தில் நாங்கள் துறை பணியாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ கல்லூரியில் நம்மளுடைய எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, நிறைய இளைஞர்கள் வரணும் அப்படின்ட்டு ஏதாவது ஏற்பாடு, அந்த ஒரு கல்லூரியில் போய் அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு அந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உதவிகள் எல்லா மாவட்டங்களில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டுலாம் ஐடிஐ மூலமாக ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணிட்டு இப்போ கிருஷ்ணன் காலேஜில் கூட 2 மாதத்துக்கு முன்னே பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ சிஐடி குண்டத்து பழக்கம் இருக்கிற கல்லூரியில் கூட இப்போ ஒரு 1 மாதத்துக்கு நடத்துனாங்க. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் நிகழ்ச்சி நடத்துனாங்க. இன்றைக்கி எல்லா மாவட்டத்தில் இருக்கிற இந்த இது போன்ற பொறியியல் கல்லூரிகளெல்லாம் புதுசாக தொழில் முனையக்கூடிய அந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது துறையின் சார்பில். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சிறந்த முறையில் இந்த புது கண்டுபிடிப்புகளை செய்கிற அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அரசு துறையின் சார்பில் அவங்களாம் பண உதவியெல்லாம் கூட பரிசு கொடுக்குறோம். இது இப்போ நம்ம இந்த ஆட்சி நம்ம முதல்வருடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக இன்றைக்கு தொழில் முனைவர்களை புது கண்டுபிடிப்பாளர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரிவித்துக்கொள்ள. சார், தொழில் இந்த தொழிலை சாராத ஒரு தற்போது வந்து ஒரு செய்தி, ஒரு பத்திரிகையாளர் ஜனநாயகத்தில் தற்போது பிஜேபி ஆட்களால் சரியா புரியல, ஒரு பத்திரிகையாளர் தற்போது இப்போ பிஜேபி அலுவலகத்தில் பிஜேபியோட கட்சியினரால் தாக்கப்பட்டுள்ளார் இப்போ வந்த தகவல் என்ன
ஏர்போர்ட்ல வந்து இறங்கினே வந்து அண்ணாமலை பெட்டி கொடுத்து வந்து திமுக வந்து தூங்காம இருக்காது வந்து தூங்க உடனே அவங்க கட்சிக்காரங்க திமுக ரெண்டு பயத்தால இருக்கிற முதல்வர் வந்து ரெண்டு பயத்தில இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வச்சு தொடர்ந்து மறுபடியும் அங்க போயிருக்க முதல் பிரச்சனை ஆயிருக்கு. வேளாண்மைத்துறையில இப்ப அது எம்எஸ்எம்இ நிறுவனம் டேக் ஓவர் பண்ணி இப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப கூட முருங்கைக்கு கரூர்ல வந்து முருங்கைக்கு வந்து தொழில் பூங்கா அமைக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இப்பதான் போன மாசம் தான் அது எங்க கிட்ட டைப் பண்ணாங்க. ஆக அந்த வேளாண்மை சார்ந்த இந்த ப்ராசஸிங்ல இருக்கிற அந்த தொழில் சம்பந்தமான அந்த தொழில் முனைவர்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கும் அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அதை நிச்சயமாக நான் வாங்கி அதை ஊக்கப்படுத்தும். ஏன்னா குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா அந்த கரும்பு சாகுபடி மன்றம் வெள்ள உற்பத்தி மன்றம் என்ன பிரச்சனை இருக்குன்னா முதல்ல வந்து எல்லாமே இந்த கரும்பாலைக்கு போனாலும் இவங்க தனியா வெள்ளம் பண்ணுற கால்குள்ள வெட்டு குளிக்க கூட ஆள் வராம இருக்காங்க. அது ஒரு பிரச்சனையை வந்து பேச பண்ணிட்டு இருக்காங்க கரும்பு விவசாயிகள். ஏன்னா அவங்க தொழில் பாதிக்கிறதுங்க நிறைய வெள்ள உற்பத்தியான இடங்கள் எல்லாம் இன்னைக்கு உற்பத்தி இல்லாம இருக்கு. குறிப்பா தருமபுரி மாவட்டம் சில மாவட்டங்கள் எல்லாம் அதுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அந்த அந்த தொழில் வளர்ச்சி அடையும். ஏங்க அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. இல்ல இல்ல ஆட்களே இல்ல ஆட்கள் கிடைக்க தொழில் தொடங்கறதுக்கு யாரு வந்தாலும் மாவட்ட அளவுல வந்து எல்லாமே விவசாய பொருள் தான் வரும். விவசாய பொருள் தான் முருங்கை. மாவட்ட தொழில் மையம் இருக்குது. எல்லா மாவட்டத்திலயும் இருக்காங்க. இப்ப ரொம்ப வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல யாரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு மேல கூப்பிட்டு வச்சு பேசி எந்த மாதிரி தொழில் செய்ய போறீங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் வேணும் அது அவங்க நல்ல புத்திசாலித்தனமா செய்யறாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுல இருந்து உற்பத்தி பண்றதுல இருந்து கடன் வாங்கி தந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து அந்த மாவட்ட தொழில் மையம் இன்னைக்கு மிக சிறப்பாக பண்ணிருக்கிறது. இன்னைக்கு ஆட்சி பொறுப்பற்ற கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துல வெறும் 13,000 மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு 1,000,000,000 ரூபாய் கடனாகவும் கிட்டத்தட்ட ஒரு 500,000,000 ரூபாய்க்கு மேல மானியமாக வழங்கி இன்னைக்கு புதிய தொழில் முனைவர்களை உருவாக்கி இருக்கிற அரசு தான் நம்முடைய முதல்வர் அரசு என்பது உண்மை தெரிவித்திருக்கு. நீங்க சொல்லுமா என்னென்ன மாவட்டங்கள்ல யார் யாரெல்லாம் என்னென்ன தொழில் நடத்த விரும்புறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அதை செய்து தருவதற்கு நம்முடைய துறை தயாராக இருக்கிறது. அதை வந்து நாங்க வேகமா பண்ண முதல்வருடைய அதாவது எண்ணம் என்னன்னா அதிக அளவில் தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும். அதிக அளவில் அதன் மூலமாக ஏழைகள் தொழில் பெற வேண்டும். அவங்களாம் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்று இன்னைக்கு கண்ணும் கருத்துமாக இன்றைக்கு வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மகளிருக்கு அதிக அளவு